ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மார்னிங் ஒரு 6:00 போல தான் எழுந்திரிச்சேன். நேற்று நைட்டே தட்டைப்பயிறு ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ பாப்பாவுக்கு சிம்பிளாக தட்டைப்பயிறு சாதம் செஞ்சு கொடுத்துட்டு அவளையும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 9:30 போல தான் வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எந்திரிச்சதுமே முதல்ல ஃபிஷ் எல்லாத்துக்குமே ஃபுட்டு கொடுத்துட்டேன். எப்பயுமே நான் ஃபுட் கொடுக்க மாட்டேன், ஹஸ்பண்ட் தான் கொடுப்பாங்க. இன்றைக்கி அவங்க வெளியில் போயிருக்காங்க அப்படின்றதுனால நானே இன்னைக்கு எல்லா ஃபிஷ்க்குமே ஃபுட் கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ, ஆனால் வந்து ஃபிஷ் எல்லாத்துக்குமே ஃபுட்டு போட என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு ஃபுட்டு போட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி சப்போஸ் முடியல அப்படின்னாலும் என்கிட்ட சொல்லிடுவாங்க. இப்போவே 10:00 ஆயிடுச்சு, ரொம்ப பசி எடுத்துருச்சு. காலையில் நான் எனக்கு எதுவுமே தனியாக பண்ணிக்கல. காலையில் பாப்பாவுக்கு செஞ்ச தட்டைப்பயிறு சாதமே மீதி இருந்துச்சு. ஸோ அதையவே சாப்பிட்டுக்கிட்டேன். ஹஸ்பண்ட்க்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். என்னன்னே தெரியல, இந்த டைம் ஆனால் 2 நாளாக மழை தூரல் தூறிட்டே தான் இருக்குது. கண்டினியூஸாக ஒரு மதியம் வரைக்குமே தூறல் போட்டுகிட்டே தான் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னால ஒரு ஈவினிங் வரைக்குமே மோடம் போட்ட மாதிரியே தான் இருக்குது. ஆனால் இந்த கிளைமேட் ரொம்பவே நல்லா இருக்கு. வீட்டில் கிராசரிஸ் எல்லாமே நிறையவே தீந்து போச்சு. ஸோ அதனால் வாங்க வேண்டியது எல்லாமே ஒரு லிஸ்ட் எழுதி ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துருந்தேன். ஸோ எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒன் டே முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்ததுனால, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால இதை நான் அரேஞ்ச் பண்ணவே முடியல. ஸோ அதனால இப்போ தான் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே. நான் எப்பயுமே வாங்க வேண்டிய பொருள் எல்லாம் வந்து ஒரு லிஸ்ட் எழுதி, இங்கே கடை வீதியில் வந்து ஹோல்சேல் கடை உதயம் ஸ்டோர்ஸ்னு ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே வந்து லிஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பில் போட்டு பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. சப்போஸ் டைம் இல்லை, எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா லிஸ்ட் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஹஸ்பண்டு லிஸ்ட் கொடுத்துட்டு அமௌண்ட்டை பே பண்ணிட்டு வந்துடுவாங்க. டைம் இருக்கும்போது போய் வாங்கிப்போம். நாங்கள் ஈரோடு வந்ததுலேருந்தே கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த கடையில் தான் வாங்கிட்டு இருக்கோம். பாப்பாவுக்கு சத்துமாவு எல்லாமே சுத்தமாகவே தீந்து போச்சு. ஸோ அதுக்கு தனியாக லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ அதுவும் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாப்பா 6 மந்த்ஸாக இருக்கும்போதுலேருந்தே நான் சத்துமாவு அவளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்குமே பாப்பாவுக்கு வந்து சத்துமாவு வந்து அரைச்சி கூலாக காய்ச்சி தான் அவளுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். டெய்லியும் ஒரு வேளை கம்பல்சரி வந்து நான் அவளுக்கு கூழ் கொடுத்துருவேன். இப்போதான் பாப்பா வர வர சுத்தமாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறா. கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிட்டதுனால வந்து அவளுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கிறது இல்லை, கொஞ்சம் எடுத்துக்க மாட்டேங்கிறா. ஸோ அதனால திரும்பவும் அவளை வந்து பழக்கப்படுத்திட்டு இருக்கேன். ஸோ இந்த கூழ்மாவை அரைக்கலான்னு தான் வாங்கினேன். கரெக்டாக 2 நாளாக மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஸோ அதனால அதை காய வைக்கவே முடியல. இந்த கூழ்மாவை அரைக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். நான் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் நான் அதை பழகிக்கிட்டேன். இதில் என்னென்னலாம் சேர்க்கணும், எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் தனி வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். இப்போ எல்லா கிராசரிஸுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் லன்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாமே சிங்கில் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான அரிசியை ஃபஸ்ட்டு ஊற வச்சு வச்சுட்டேன். மார்க்கெட் போயிருந்தப்போ வந்து எனக்கு பெரிய கத்திரிக்காய் கிடச்சிது. ஸோ அதில் வந்து கத்திரிக்காய் சுட்டு பிணைஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு நான் செய்ய போகிறேன். அது கூடவே பீக்கங்காய் பொரியலும் செஞ்சுட்டு ரசம் வச்சிடலான் இருக்கேன். என்ன தனியாக சிரிக்கிறேன்னு பார்க்காதீங்க, பின்னாடி ஒரு ஆள் கேமரா பின்னாடி நின்றுட்டு என்னை நக்கல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் செய்கிறதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு வச்சுக்கிறேன். காய்க்கும் கத்திரிக்காய்க்கும் ரெண்டுக்குமே சேர்த்து ஒன்றாவே வெங்காயம் ஃபஸ்ட்டு உரிச்சு வச்சுக்க போகிறேன்.
கத்திரிக்காய் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். கத்திரிக்காய வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கிளாத் வச்சு அதுல சுத்தமா தண்ணியே இல்லாம இந்த மாதிரி தொடச்சு எடுத்துக்க போறேன். நான் இன்னைக்கு ரெண்டு கத்திரிக்காய் மட்டும்தான் யூஸ் பண்றேன். மதியம் ஒரு வேளைக்கு தான் அப்படின்றதுனால எனக்கு ரெண்டு கத்திரிக்காயே போதும். இந்த கத்திரிக்காய் வாங்கணும்னு நான் எப்ப மார்க்கெட் போனாலும் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நேத்து எதிர்ச்சியா போனா கரெக்டா எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி சுத்தமா தண்ணியே இல்லாம தொடச்சு எடுத்துட்டோம். கத்திரிக்காயில என்ன தடவை போறோம் அப்படின்றதுனால சோ அந்த தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நெருப்புல வைக்கும் போது வெடிக்கும். சோ சுத்தமா தண்ணியே இல்லாம தொடச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா வெடிக்காது. இப்போ கத்திரிக்காயில ஃபுல்லா ஆயில் அப்ளை பண்ணி நல்லா தடவி விட்டுறலாம். எடுத்து வச்சிருந்த ரெண்டு கத்திரிக்காயில இதே மாதிரி பண்ணிக்க போறேன். இப்போ ஒரு ஒரு கத்திரிக்காயா நெருப்புல வச்சு நல்லா திருப்பி திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்க போறேன். இந்த கத்திரிக்காய அத்தைதான் ஃபர்ஸ்ட் செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருந்துச்சு. புளியெல்லாம் ஊத்தி செஞ்சதுனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட வந்து எப்படி செய்யறதுன்னு கேட்டு நானே செஞ்சு பழகினேன். இந்த மாதிரி திருப்பி திருப்பி வச்சு சுட்டா மட்டும்தான் ஒரே போல வெந்து வரும். அப்படி இல்ல அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாவே தீஞ்சு போயிடும். இப்போ இது வெந்துருச்சான்னு பாக்குறதுக்கு ஏதாவது ஸ்பூனோ இல்ல ஏதாவது குச்சியோ வச்சு குத்தி பாத்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தா உள்ள போகும். அதே மாதிரி எதுவுமே ஒட்டாம வரும். சோ அப்படி வந்துருச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு பக்கமும் திருப்பி திருப்பி வச்சு இன்னொரு கத்திரிக்காயும் சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டு கத்திரிக்காயுமே நல்லா வெந்துருச்சு. சோ அதை தனியா எடுத்து வச்சுக்க போறேன். தனியா எடுத்து வச்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போறேன். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். சோ இப்போ கத்திரிக்காயும் நல்லா ஆறிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மேலாப்ல இருக்கிற தோலை மட்டும் பீல் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சில டைம் என்ன ஆகும்னா இந்த ஃபிளஷ்லயே வந்து இந்த ஸ்கின் வந்து ஒட்டிக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவேன்னா நான் முன்னாடியே வேக வச்சதுக்கு அப்புறமா தண்ணியில அதை போட்டு வச்சிருவேன். தண்ணியில போட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்கின்னை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா நமக்கு வந்துடும். இப்போ இதே மாதிரி இன்னொரு கத்திரிக்காயோட தோலையும் வந்து ஃபுல்லா பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு கத்திரிக்காயோட ஸ்கின்னையும் ஃபுல்லா பீல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா புளி ஊற வச்சு வச்சிருக்கேன். சோ அதை வந்து கரைச்சு எடுத்துக்க போறேன். இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு வந்து புளி தான் மெயினே. சோ புளி நிறைய சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி நிறைய தண்ணியா சேர்க்க கூடாது. புளி வந்து நல்லா கெட்டியா கரைச்சுதான் சேர்க்கணும். இப்போ புளிய கரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம உரிச்சு வச்ச கத்திரிக்காயை உள்ள போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம். இப்போ இதை தாளிச்சிடலாம். கடாயில எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறமா எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இப்போ நல்லா வெடிக்குது. கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு, கொஞ்சமா உளுந்த பருப்பு இது ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா செவந்ததும் இதுல வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்க போறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுல கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்ச நேரம் இதை ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த புளியையும் கத்திரிக்காயும் நல்லா இதே மாதிரி கையில பிசைஞ்சு விட்டுக்க போறேன். இந்த மாதிரி கையில பிசைஞ்சாதான் நல்லா இருக்கும். சோ இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க ஸ்பூன் வச்சோ மேஷர் வச்சோ இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா. க
கத்திரிக்காயும் புளியும் நல்லா பசைஞ்செடுத்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை அப்படி இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்து இதையும் நல்லா பசைஞ்செடுத்துக்கலாம். பிசையும் போதே உப்பும் புளிப்பும் பார்த்துக்கலாம். சப்போஸ் உப்பு புளிப்பும் பத்தலை அப்படின்னா புளி வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பீக்கங்காய் பொரியல் செய்யலாம்னு சொல்லிட்டு பீக்கங்காயை எடுத்து வச்சிருக்கேன். பீக்கங்காயோட தோலை உரிச்சிட்டு ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்க போறேன். பீக்கங்காயோட தோலை உரிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்கின்னை வந்து தனியா ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சுப்பேன். நாளைக்கு வந்து பீக்கங்காய் துவையல் வந்து இதுல செஞ்சிருவேன். பீக்கங்காய் பொரியலுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு பீக்கங்காய் பொரியல் செஞ்சுட்டு ரசம் வச்சுட்டேன், சாதமும் வச்சுட்டேன். ஸோ இன்னியோட ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து எங்களுக்கு முடிஞ்சுது. நானும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டோம். இனி பாப்பா வந்தா தான் சாப்பிடணும். ஹஸ்பண்டோட தங்கச்சி பொண்ணு இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்தா, சோ அவளும் அவள் தம்பியும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பாப்பாவும் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டா. அவ வந்ததும் அவளை குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். அவளுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன். அதுக்குள்ள நெர்லியாவும் இறைவியும் ரெண்டு பேருமே ஆம்லெட் கேட்டாங்க. சோ அவங்களுக்கு ஆம்லெட் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். ஆம்லெட் போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன். நேத்து மார்க்கெட் போனப்ப வந்து பேபிகார்ன் வாங்கியிருந்தேன். ஸோ பேபிகார்ன் சில்லி போட்டு கொடுங்கன்னு ரெண்டு பேரும் கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பேபிகார்ன் சில்லி போடலான்னு சொல்லிட்டு பேபிகார்னை எடுத்து வச்சிட்டு இருக்கேன். பேபிகார்ன் ஃபுல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்க போறேன். கட் பண்ணிட்டு இதை வந்து சுடுதண்ணியில போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா பேபிகார்ன் வந்து சாஃப்ட் ஆயிடும். சோ சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சுடுதண்ணியில போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா மசாலா எல்லாமே ஃபுல்லா பரட்டிட்டு ஒரு 1/2 hour வந்து இதை வந்து விட்டுற போறோம். அப்படியே இப்போ ஒரு 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. இது எல்லாத்தையுமே வந்து பொரிச்சு எடுத்துக்க போறேன். செய்ய செய்யவே பாதி காலி ஆயிட்டு இருந்துச்சு.
இது செஞ்சு முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு வந்து ஆனியன் தோசையும் தேங்காய் சட்னியும் சிம்பிளாக செஞ்சுட்டேன். இனியோட டின்னர் எங்களுக்கு முடிஞ்சுது. ஸோ இனியோட டே எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னோட குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.